வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிஎஸ்சி டெட் தமிழ் இலக்கியம் பகுதி 21 என்று கைநிலை நூல் குறிப்பு மற்றும் புல்லங்காட்டனர் ஆசிரியர் குறிப்பு இவற்றை பற்றி படிக்கவிருக்கிறோம். கைநிலை எனும் இந்நூலின் ஆசிரியர் புல்லங்காட்டனர் ஆவார். கைநிலை 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகும். இது அகப்பொருள் சார்ந்த நூலாகும். இந்நூலை இயற்றியவர் புல்லங்காட்டனர் ஆவார். கைநிலை எனும் இந்நூல் 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகும். இது வந்து அகப்பொருள் சார்ந்த நூலாகும். அறமா அகமா என்றால் இது வந்து அகப்பொருள் சார்ந்த நூலாகும். இந்நூலை இயற்றியவர் யார்? புல்லங்காட்டனர் ஆவார். அடுத்து கைநிலை பெயர்க்காரம் தெரிஞ்சுக்கலாம். கை என்றால் ஒழுக்கம், நிலை என்றால் தன்மை. எனவே ஐந்திணையின் ஒழுக்க நிலையை கூறும் நூல் என்னும் பொருளில் இந்நூலின் பெயர் கைநிலை என அமைந்துள்ளது. கை என்றால் ஒழுக்கம், நிலை என்றால் தன்மை. ஐந்து திணை இருக்கு இல்லைங்களா, அந்த ஐந்திணையின் ஒழுக்க நிலையை கூறும் நூல் என்னும் பொருளில் இந்த நூல் பார்த்திங்கன்னா கைநிலை என அழைக்கப்படுகின்றது. அடுத்து இந்நூலில் 60 பாடல்கள் உள்ளன. கைநிலை எனும் இந்நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 60 பாடல்கள் உள்ளன. இப்பாடல்கள் 5 நிலத்திணை, அதாவது குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என 5 நிலத்திணை பிரிவுகளை பின்னணியாக கொண்டு பாடல்கள் அமைந்துள்ளதால் இந்நூலுக்கு 5 x 60 என்ற பெயரும் உண்டு. ஆக கைநிலை எனும் இந்நூலின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 x 60. 5 x 60 என்று அழைக்கப்படும் நூல் எது? கைநிலை ஆகும். அடுத்து இந்நூலில் வடசொற்கள் கலந்து காணப்படுகின்றன. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் உரை இந்நூலுக்கு உள்ளது. இந்நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 60 பாடல்கள் உள்ளன. அடுத்து எடுத்துக்காட்டு பாடல் படிக்கலாம். ஆமா சிலைக்கும் அணிவரை ஆரிடை, ஏமான் சிலையார்க்கு இனமா இருந்து ஓடும் தாம், மாண்பு இல் வெஞ்சுரம் சென்றார் வர கண்டு வாய்மாண்ட வள்ளிப்படும். அடுத்து புல்லங்காட்டனர் ஆசிரியர் குறிப்பு. புல்லங்காட்டனர் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான கைநிலையை இயற்றியவர் ஆவார். கைநிலை எனும் நூலை இயற்றியவர் புல்லங்காட்டனர். இந்நூல் பார்த்திங்கன்னா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இவர் மாரோகம் என்னும் பகுதியில் இருக்கும் முள்ளிநாடு என்னும் ஊரில் உள்ள நல்லூரை சேர்ந்தவர். புல்லங்காட்டனர் வந்து நல்லூரை சேர்ந்தவர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாரோகம் என்னும் பகுதியில் இருக்கும் முள்ளிநாடு என்னும் ஊரில் உள்ள நல்லூரை சேர்ந்தவர் ஆவார். அடுத்து மாரோக்கம் கொர்க்கியை சேர்ந்த பகுதியாகும். மாரோக்கம் வந்து கொர்க்கியை சேர்ந்த பகுதியாகும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா இந்நூலின், அதாவது கைநிலையின் 60 பாடலில் கொர்க்கையையும் அதன் மன்னன் பாண்டியனையும் தென்னவன் கொர்க்கை என்று குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? தென்னவன் கொர்க்கை, தென்னவன் என்றால் பாண்டியன், தென்னவன் கொர்க்கை என்று வந்து குறிப்பிட்டுள்ளார். இவருடைய காலம் கிபி 5 ஆகும். புல்லங்காட்டனருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 5 ஆகும். அடுத்து இவருடைய தந்தையார் வணிகருள் சிறந்தவருக்கு மன்னரால் வழங்கப்படும் காவிதி என்னும் விருதினை பெற்றவர் ஆவார். புல்லங்காட்டனருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா வணிகருள் சிறந்தவருக்கு மன்னரால் வழங்கப்படும் விருது என்ன விருது? காவிதி விருது. வணிகருள் சிறந்தவருக்கு மன்னரால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிதி. இந்த காவிரி எனும் விருதினை பெற்றவர் யார் என்றால் புல்லங்காட்டனருடைய தந்தையார் ஆவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.